गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சன்னி. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டா, அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தோல் சீவுனேன் கேரட் எடுத்திருக்கேன், அதை நல்லா சீவலில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-12 மிளகு எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நம்ம துருவி வச்சுருக்க கேரட், அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் 1 இல்லை 2 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 1 மட்டும் கூட போதும். அப்புறம் கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஜீரகத்தை கையில் தேய்ச்சிட்டு எடுத்திருக்கேன், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு மீடியம் சைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக தேய்ச்ச சப்பாத்தியில் வந்து நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு மடித்து எடுத்துக்கலாம். மறுபடியும் அதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வச்சு தேய்ச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ஃப்ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காய விட்டுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கணும், ஏன்னா ஆலு பரோட்டாக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஆலு பரோட்டாவை அதில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது காலையில் நான் சப்பாத்தி செஞ்சுட்டு மீதம் உள்ள மாவு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பஃபாக நம்ம உப்பி வரும். அவ்வளோதான், கட் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.